हाय फ्रेंड्स என்னோட வீடியோ பார்க்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நிறைய வியூவர்ஸ் என்னோட வீடியோஸ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஸோ ப்ளீஸ் எனக்காக போய் ஃபஸ்ட் எடுத்தவனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் நீங்களும் போய் பார்க்கலாம் ஸோ ப்ளீஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீட்லேயும் நடக்கக்கூடியது தான் இந்த குட்டீஸுங்களாம் இந்த வீட்டை எப்படி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டை நான் எப்படி உங்களுக்கு கிளியராக காட்ட போகிறேன் க்ளீன் பண்ணி அப்படிங்கிறது தான் அதாவது என்னோடய டே இன் மை லைஃப் ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் காட்ட போகிறேன் பாருங்கள் எப்போதுமே இப்படி தான் இருக்கும் இந்த ஹவுஸு நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் என் பிள்ளைங்க இதை டர்ட்டி பண்ணிட்டு போவாங்க சரிங்களா எல்லோரும் வீட்லேயும் இருக்கக்கூடியது தானே குட்டீஸ் இருந்தாலே ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தான் இப்படி க்ளீன் பண்ணுவேன் அதர்வைஸ் எப்போதுமே மெஸ்ஸாக தான் இருக்கும் ஹவுஸு ஸோ ஒன் டே நான் க்ளீன் பண்ணுறதை உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் சும்மா ஜஸ்ட்டு டைம் பாஸுக்காக க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்களா அது பெரிய விஷயம் கிடையாது டர்ட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் ஓகே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும் டைமு நல்லா செமையான ஒரு கிளைமேட்டு ஆனால் பயங்கர ஹாட்டு இன்னும் சன்னில் கூட போகலை பாருங்கள் 6:30 மேலே ஆயிடுச்சு சன்னு கூட இன்னும் போகலை ஸோ க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ நான் பாத்திரத்தை கூட நான் வெளியில் தான் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஹாட்டாக இருக்குது உள்ளர வெளியில் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது சொட்டிங் இல்லாமல் இருக்குது வெளியில் உலர வந்தால் ரொம்ப சொட்டிங்காக இருக்குது கிச்சனில் பாத்திரத்தெல்லாம் கழுவுணும் அதனால் இப்படி வெளியில் போடலான்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து போட்டு பார்ப்பேன் அதே மாதிரி வாஷிங் மிஷினை போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த வேலை பாத்திரத்தை கழுவிட்டு என்னோடய குட்டீஸ் எல்லாம் வெளியில் போயிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு இன்னும் ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எப்போதுமே நமக்கு வேலை செய்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும் எப்படா இவ்வளோ வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு நினப்போம் ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை செய்யணும்னு நினச்சி எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு மிஷின் மாதிரி செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் நம்மளா இவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படிங்கிற ஆச்சரியமாக கூட இருக்கும் அப்படி தான் எனக்கு அன்னைக்கு இருந்துச்சு ரொம்ப லேசியாக இருந்தேன் ஒரு 5:00 போல் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இது பண்ணேன் இது கையால் வாஷ் பண்ணுற துணி எல்லாத்தையும் ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்மளோட கார்டன் நம்மளோட கார்டன் கொஞ்சம் சம்பருங்கிறனால எல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு 2 மந்த் அவங்கள எப்படியாவது கொஞ்சம் கேரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வின்டரில் ஜாலியாக இருப்பாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கப்புறம் இது என்னோடய ஏசி தண்ணி தான் இது ஏசி தண்ணியை தான் நான் ஊற்றுறேன் ஸோ ஒன்றும் ஆவலை செடிங்களுக்கெல்லாம் ஏசி தண்ணி ஊற்றுறதுனால ஒன்றும் கிடையாது ஊற்றலாம் எல்லோரும் வீட்லேயும் ஏசி தண்ணி இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதை எடுத்து செடிங்களுக்கோ அப்படி செடி இல்லை அப்படின்னாக்கோ நம்ம மேட்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி மேட்டு கீழே ஃப்ளோரு இந்த வராண்டா இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாதீங்க ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்னோடய இது ஆலோவேரா இது என்னன்னு தெரியல அப்படியே அழுவி அழுவி அப்படியே போய் கீழே அதுவே செடியே 1 by 1 கீழே விழுந்துருது அது அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஐ திங்க் இது வந்து எடுக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு உங்களுக்கு அதனால் அப்படி ஒன்று ஒன்றா அப்படி அழுவி அழுவி தானாகவே விழுவுது அது எப்படின்னு தெரியல எனக்கு அதை பற்றி பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள் எனக்கு அதுக்கப்புறம் இப்போதைக்கு உள்ள செடிகள் இதுதான் நிறையா செடி என்கிட்ட போயிடுச்சு இப்போது மல்லிகைப்பூ செடியெல்லாம் அவ்வளோ பூத்துச்சு நல்ல சம்மரில் பூக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஒரு 2 செடி கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிடுச்சு 4 வச்சுருந்தேன் இந்த ஒரு செடியில் மட்டும் 1-2 பூக்குது ஆனால் ஒரு பூ பூத்தாலும் சொல்லுவாங்கள்ல செம்மையான ஒரு இது நல்ல பெரிய ஃப்ளவராக வருது சூப்பராக இருக்குது இந்த பூ பார்ப்போம் இன்னும் 2 மாதத்துக்கு எப்படியாச்சும் இவங்களை காப்பாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஜாலி தான் வின்டர் சீசன் வந்தால் ஜாலியாக இருப்பாங்க அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம் அவங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செடிங்களை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இது கிடைக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நான் பாத்திரத்தை இங்கே இப்படி வெளியிலே உட்காந்தான் கழுவுறது ரொம்ப உள்ளர இருக்க ஹாட்டில் காட்டிலும் வெளியில் இருக்க ஹாட்டே கொஞ்சம் ஓகேவாக இருக்குது இப்போதைக்கு ஸோ அப்படியே கழுவிட்டுருக்கேன் அப்புறம் என்னோடய பிள்ளைங்க அவங்க சேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க ஈவினிங் எப்போதும் போல் அவங்க அங்கே ஒருத்தவங்க தெரியுறாங்களா அவங்க கேட்டுக்கு ஃபுட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க எப்போதுமே ஃபுட்டு ஈவினிங் போல் 6:00 போல் வந்து வச்சுருவாங்க இது ஆக்சுவலாக தெருவில் இருக்க கேட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அந்த ஷெட்டில் தான் எல்லாம் உட்காந்துருப்பாங்க டெய்லி ஈவினிங் வந்து அழகாக தூக்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஃபுட்டு வச்சு கொடுத்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில அது அவங்களுக்கு ஒரு ஹேபிட் மாதிரி டெய்லியுமே அவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க
ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு. ஸோ வாயிலாக ஜீவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி அவங்க கண்டிப்பாக டெய்லியும் வந்து ஃபுட்டு வச்சுட்டு மெனக்கெட்டு போவாங்க அவங்க. So we're here, so we are just having a good ride. So I'm going a bit slow because I'm shooting my camera. So here we are. Oh, look at my fish. It's going. அதுக்கப்புறம் ஈவினிங் 7 o'clock ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக டிம் ஆகுது. நான் அப்புறம் கையில் வாஷ் பண்ணுற துணியெல்லாம் கொஞ்சம் காய வச்சுட்டேன், மிஷினில் போட்ட துணியை அதுக்கப்புறம் காய வச்சுக்கலான்ட்டு. அப்புறம் பாத்திரத்தையும் கழுவியெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா 7:30 ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. எப்போதுமே இப்படி தான், 7:30க்கு மேலே தான் வந்து இப்போல்லாம் டீ சாயாவே குடிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த தடவை நான் இன்றைக்கி சாயா டீ காஃபி போடலை, சரி கொஞ்சம் டின்னரை சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது மணி பிளான்ட்டு பார்த்தீங்களா, இது வீட்லேயே வச்சுருக்குது. அதோட ஒரு ஆனியன் கட் பண்ணுறப்போ அதில் ஒரு தள்ளுர் விட்டு இருந்துச்சு, சாரி துளுர் விட்டு இருந்துச்சு, அப்படியே அதில் நான் டிப் பண்ணி வச்சேன். சூப்பராக அப்படியே வளர்ந்துருச்சு. ஒரு 3 or 4 days ஆனோன்னே கிடுகிடுகிடுன்னு செமையாக வந்துருச்சு. சும்மா வீட்டுக்குள்ளே தான் இது இருக்குது, நான் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்கேன். நல்ல ஆனியன் இது வளர்ந்துருச்சு. டேபிள் ரோஸும் அந்த மணி பிளான்ட்டும் ஒன்றா வச்சுருக்கேன். அது எனக்கு தெரியும், ஓகே வீட்டுக்குள்ளே வளரும்ன்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஆனியனை உள்ளே வச்சு நான் பார்க்குறேன், நல்லா வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வெளியில் வந்துட்டு துணியெல்லாம் காய போடணும் இல்லையா, மிஷின் ஓடி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் துணியை காய போட்டேன், போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா அப்படியே வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்படா எப்படா உட்காரும் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு காஃபியாச்சும் ஒரு சாயாவாச்சும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு 7:30, 8 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அதுக்கப்புறம் டின்னர் செய்யலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, சிம்பிளான டின்னர் தான். நான் ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் பயங்கரமான வேலை இன்றைக்கி. சாரி, கொஞ்சம் ஃபுட்டும் என்ன செய்கிறதுன்னு இல்லை, தோசை மாவும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி ஓகே, ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ப்ரெட் இருந்துச்சு. ஸோ பர்கர் பன்னு இல்லை, ப்ரெட்டு மட்டும் தான் இருந்துச்சு. சரி, பர்கரை ஃப்ரை பண்ணி டக்குன்னு ஒரு இஞ்சியை நிறையா போட்டு ஒரு சாயா அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி நிறையா தட்டி போட்டிருக்கேன். இஞ்சி இப்போலாம் இஞ்சி இல்லாமல் நான் சாயா குடிக்கிறது இல்லை, இப்போ அதிகமாகவே போட்டுக்கிறது. இந்த கொரோனா டயத்தில் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 4 pieces ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளேயும் போதும்போது ஆயிடுச்சு. இந்த கிச்சனில் நிற்கிறது பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 pieces மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தீயை வடிகட்டிட்டு அப்படா உள்ளே ஓடுவோம் அப்படின்னு தான் இருந்தேன். ரூமுக்கு போயாச்சு, போய் அங்கே போய் செஞ்சுக்கலாம், சாண்ட்விச் மேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து எல்லாத்தையும் சாண்ட்விச் மேக் பண்ணோம். திருப்பி நான் வச்சுட்டு ஒரு சாயா குடிச்சிட்டு சாண்ட்விச் சாப்பிட்றோம். அதோட சாப்பிட்டுட்டு அன்னைக்கு எங்களோட டின்னர் ஃபினிஷ். அவ்வளோதான். இப்படி தான் சம்டைம்ஸ் ரொம்ப முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, எதுவும் இல்லைன்னா இப்படி தான் டக்குன்னு ஏதாவது பண்ணி சாப்பிட்டுட்டு எப்போவும் ஜூஸு குடிப்பாங்க பசங்களுக்கு. நான் வந்து சாயாவை நான் பழக்கிட்டேன், நான் கொஞ்சம் ஹாட்டாக குடித்தா நல்லாயிருக்கும்ல இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இஞ்சி தட்டி போட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு இது சாண்ட்விச் ஏதாவது ஒரு சாண்ட்விச் சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் சாப்பிட்டு அதோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிடுவோம் எங்களோட டின்னரை. இப்படி தான் சம்டைம்ஸ் போவோம். நம்ம எப்போதுமே கொஞ்சம் பிரிஸ்க்காக இருக்கிறப்போ ஏதாவது ஹெவியாக செஞ்சுக்கலாம். ரொம்ப டயர்டாக அன்றைக்கி இருக்கிறோம், இல்லை கொஞ்சம் இன்றைக்கி நிறையா வேலை பார்த்துட்டோம் வீட்டில், நமக்கே தெரியும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒர்க் அதிகமாக இருக்குது, நம்மளுக்குற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அப்போ நீங்கள் எப்போதுமே இந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ டின்னர் செய்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தெரியாது. ஏதாவது ஒரு நாளுக்கு தானே நம்ம டெய்லியுமா அந்த மாதிரி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வேலையும் சிம்பிளாக முடியும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நான் இப்படி தான் இப்போ அதாவது செய்வேன். ரொம்ப டயர்டாக இருந்தேன், எதுவும் இல்லைன்னா இப்படி தான் பண்ணுவேன். என்னோடய குட்டீஸ்க்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட டின்னர் ஃபினிஷ். அப்புறம் டின்னர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9:30, 9 o'clock இருக்கும். அதுக்கப்புறம் குட்டீஸு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, வேறு யாரோட பேசுவாங்க, விளாடுவாங்க, வெளியில் போகிற சுச்சுவேஷனும் இல்லை. இப்போ இங்கே இருக்கு இருந்துக்கிட்டு ஊருக்கு வெக்கேஷன் போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த டைமில் ஒரு 2 months இப்படி இப்படி ஓட்டிகிட்ருக்காங்க, இப்படி தான் ஓட்டுறாங்க, நீங்களும் பாருங்கள் இப்படிலாம் அவங்க பேசுகிறாங்கன்ட்டு.
the cupcake. So cool. Yeah. Okay, so. Oh, I'm just holding down. Oh, the cupcake, cup. Oh, girls, girls, don't fight. Oh. Do you want some cupcake too? Oh, yeah. Okay. Okay. Oh, Wow. Enjoy. Very good. Okay, so I'm very tired, so let me go to the bed. Hey, wait, where are you going? I'm going to the bed. Why? I'm having school tomorrow. Okay, we also have tomorrow. Yeah, let's go. Yeah, let's go to sleep. Yeah. Okay, let me switch off the TV. Beep. No problem, I don't have more space. No! Okay. Oh, I'm so sleepy. Good night, children. You can sleep. What should I cook? Oh, the kids sleep, so what should I do? Okay, so I can just eat, but everyone eat. Yeah. Can I have my bottle? Why? I want to drink some water. Okay. Here you go. Thank you, Mommy. Thank you. You're welcome. Okay, let me lay down here. And. Okay. Drink my bottle. Don't lay and drink. Stand up and drink, okay? Fresh cool water. Okay, Mom, let me. Here. Okay. Time to stay, one more. I need some tissue. Mommy? Yeah? Mommy? Yes. Can I have some tissue? Okay. Here you go. Oh, thank you. You're welcome. Okay, so. So, here is my tissue. And where are those pair of scissors? I need to cut them with those. Tissue. So I'm having some paper tissue. So I'm going to take it out. Oh, wow. Very cool pattern. Oh, there's no time to talk because I'm right out. Did you cut the tissue? Cut it. Oh, yes, Mommy, but... oh, right. I got the tissue. Okay, so... Can I take the tissue? Yeah. I don't need them anymore. So let me take and clean my mouth. And it's full of ketchup. What did you eat? Nothing. Actually, I eat chocolate. Why, from sneaky in the refrigerator? Yeah, sorry, Mommy. That's okay. Mommy, can you bring me the dustbin? Okay, you know, I'll just put in the dustbin. Okay, thank you, Mommy. You're welcome. Just don't be wake up, okay? Sleep well. Or else tomorrow you have school time. Okay, Mommy. To be very quiet because everybody's sleeping, so I'm very quiet. So look at the yumminess. There is a cupcake and with a cream on it and a blueberry. Let me lick the cream. So yummy.
think it's enough. Let me keep it here for tomorrow in case I'm hungry. So let me drink some water. Did you drink your water? Okay, here we go. Thank you, Mommy. You're welcome. Let me sleep. Sleep. I'm so a little bit tired too. Good night. Good night. இதே மாதிரி தான் டெய்லியும் அவங்க விளாடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க விளாண்டுக்குவாங்க வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே. பார்த்தீங்களா, நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று சொல்லணும், இது ஒரு கோகோ பட்டர் ஃபார்முலா ஃபுட் மேஜிக் க்ரீம். இது ஒரு பித்தவெடிப்புக்கு சூப்பரான ஒரு க்ரீமு. நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணேன். நானும் ஒரு இதில் பார்த்துட்டு தான் அப்புறம் யூஸ் பண்ணேன். வாங்கி 1 week தான் போட்டேன். செம்ம சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிங்க. ஒரு 5 days நல்ல ஒரு இது தெரிஞ்சு, ஸ்மூத்தாக அப்படியே கால் ரஃப்பாக இல்லாமல் அந்த இதெல்லாம் போய் நல்லா இருந்துச்சு. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. 1 week தான் போட்டேன், அதுக்கப்புறம் அவ்வளோதான். எதுவுமே நம்ம வாங்கினோடனே செய்கிறது தானே, அதுக்கப்புறம் அவ்வளோதான் அது. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 days உங்களுக்கு பித்தவெடிப்பே இல்லாமல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான் முடிஞ்சிச்சு. குட்டீஸுங்களை தூங்க விட்டுட்டு, குட்டீஸு அவங்களோட டாய்ஸை வச்சுட்டு தான் தூங்குவாங்க அவங்க. அதோட அப்படி படுத்தாச்சு, டைம் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 11:00 ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் தூங்கலாமேன்னு படுத்தோம், இல்லைன்னா ஒரு 12:00 1:00 மேலே தான் ஆகுது படுக்கிறதுக்கு. ஓகே, நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்போதுமே நம்மளோட கான்ஃபிடெண்ட்டாக இது இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும்னு நம்ம நினச்சி செஞ்சோம்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுருவோம். ஸோ எப்போதுமே நம்மளோட மைண்டில் இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமேட்டுக்கு உங்களால் செய்யாமல் அன்றைக்கி இருக்க முடியாது. அதுக்கப்புறம் கடகடகடகடன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சிருவீங்க ரோபோ மாதிரி. அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செஞ்சீங்களா அப்படிங்கிறது கூட நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுட்டு உட்காந்து யோசனை பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி மைண்டை எப்போதும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அன்றைக்கி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்மளோட வீடியோஸை நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் வரும், அந்த பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்.